ஒடிசாவில் பாதியில் விட்டுச் சென்ற சாலை பணியை விரைவாக முடிக்க அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் சிறார்கள் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒடிசா மாநிலம் பத்ராக் மாவட்டத்தில் உள்ள பாக்மரா கிராமத்தில் சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. ஆனால் பாதியிலேயே அதனை விட்டுவிட்டு அதிகாரிகள் சென்று விட்டனர். இதனையடுத்து பாதையில் விட்டுச் சென்ற சாலை சீரமைக்கும் பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அக்கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அவர்களின் கோரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பலமுறை கோரிக்கை விடுத்து பொறுத்து பார்த்த பாக்மரா கிராமத்தினர் தற்போது பொங்கி எழுந்துள்ளனர். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அந்த கிராமத்தின் சிறு குழந்தைகள் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பாதையில் விட்டுச் சென்ற சாலை சீரமைக்கும் பணியை கையில் எடுத்த குழந்தைகள் பைகளில் கற்களை குவித்து குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் போட்டு நிரப்பி வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதோடு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து தகவலறிந்த பத்ராக் தொகுதி மேம்பாட்டு அதிகாரி மனோஜ் பெஹரா சாலை பணியை பாதையில் விட்டுச் சென்றதோடு கிராமத்தினரின் கோரிக்கை மீது அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் பாக்மரா கிராமத்தில் விரைவில் சாலை சீரமைக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.